ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ஏபிடி வில்லியர்ஸ் இந்த உலகக்கோப்பைக்காக தென்னாப்பிரிக்கா அணியில் இணைந்து விளையாட விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அணி நிர்வாகத்திடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இருந்தாலும் அணி நிர்வாகம் அவருக்கு கொஞ்சம் கூட தயவு தாட்சணை பார்க்காம அவரோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்தவர் தான் ஏபிடி வில்லியர்ஸ். இவர் திடீரென கடந்த 2018 மே மாதம் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சாரு. இது வந்து அனைத்து கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவு அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அப்போதைக்கு அவர் ரொம்ப ஒரு உச்சகட்ட ஃபார்ம்ல இருந்தாரு. அவருடைய ஆட்டத்துல எந்த ஒரு குறையுமே இல்லை. இருந்தாலும் அவர் திடீரென ஒரு நாள் போட்டிகள் மற்றும் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதா தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு. அதன் பிறகு தென்னாப்பிரிக்க அணி ஒரு நாள் போட்டிகள் மற்றும் டி20 போட்டிகளில் தன்னோட தரவரிசை புள்ளி பட்டிகளில் பெரிய இறக்கத்தை கண்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். தற்போது சமீபத்தில் ஒரு ஆங்கில கிரிக்கெட் ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருக்கிற ஏபிடி வில்லியர்ஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிக்காக மீண்டும் இணைந்து விளையாட விருப்பம் அப்படின்றத பற்றி தன்னுடைய விருப்பத்தை வெளித்தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஃபேஃப் டூப்ளிசிஸ் மற்றும் தலைமை பயிற்சியாளர் இவங்களை சந்தித்து நான் அந்த உலகக்கோப்பைக்காக நம்மளோட அணிக்காக மீண்டும் விளையாட தயாராக இருக்கேன், இது பத்தி அணி நிர்வாகத்திடம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணி நிர்வாகத்திடம் இவங்க இது பத்தி பேசிய போது அவங்க கொஞ்சம் கூட தயவு தாட்சணை பார்க்காம அவங்களோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்களாம். அதற்கு அவங்க இரண்டு காரணங்களும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, உலகக்கோப்பைக்கான தென்னாப்பிரிக்க அணியில் இணைய வேண்டும் அப்படின்னா குறைந்தது ஒரு ஆண்டுகளாவது அவங்க தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு இணைந்து விளையாடி இருக்க வேண்டும். ஆனா அவரு கடந்த 2018 அவரு ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு. அதே போல இவர் சென்றதுக்கு அப்புறம் இவருக்கு பதிலா அணியில மாற்று வீரராக எடுக்கப்பட்டவர்தான் வேண்டூர் டோசன். ஏபிடி வில்லியர்ஸோட இடத்தை நிரப்பி வரும் இவர் தற்போது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தான் வந்துட்டு இருக்காரு. அந்த நிலைமையில உலகக்கோப்பைக்காக அவரை நீக்கிட்டு ஏபிடி வில்லியர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது அணி நிர்வாகத்துக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திடும். அதனால நீங்க மீண்டும் தென்னாப்பிரிக்க அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியாது அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்களாம். இந்த விஷயத்தை தான் தற்போது சமீபத்தில் அவர் ஒரு வெளிநாட்டு கிரிக்கெட் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது தெரிவிச்சிருக்காரு. தற்போது இந்த உலகக்கோப்பையில தென்னாப்பிரிக்க அணி தான் விளையாடிய 3 போட்டிகளிலுமே ரொம்பவே பரிதாபமாக தோல்வியை தழுவிருக்காங்க. அதே போல பல கிரிக்கெட் ரசிகர்களும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் நிர்வாகத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.